உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தனியார் தொலைக்காட்சியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற சீரியல் மூலமாக முல்லை அப்படின்ற கேரக்டரில் நம்ம என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்த சித்ரா அவர்கள் இன்று அதிகாலை தற்கொலை செஞ்சுக்கிட்டதாக தற்போது ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து வெளியாகியிருக்கு. தொடர்ந்து சித்ரா அவர்கள் விஜயவா ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய சீரியலில் வந்து நடித்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரீசெண்டாக நடிச்சிட்ருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் முல்லை அப்படின்ற கேரக்டர் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரேட்டான கேரக்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் மூலமாக அவங்களுடைய ஃபேன் பேஸும் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம சித்ரா அவர்களுக்கு ரீசெண்டாக தான் நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. இந்த சமயத்தில் ஷூட்டிங்க்கு டெய்லி போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக, டெய்லி வீட்டுக்கு போக முடியல அப்படின்றதுக்காக சித்ரா அவர்கள் தனியார் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த சமயத்தில் நேற்று அவருடைய எதிர்கால கணவரான ஹேமந்த் கிட்ட நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. அவருக்கு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா கதவை திறக்கலை அப்படின்றதுக்காக அவர் வந்து கதவை தட்டி பார்த்துருக்காராமா. அதுக்கப்புறமா 100க்கு கால் பண்ணிவிட்டு ஹோட்டல் ஊழியர்கள்டிருந்து ரெண்டாவது சாவியை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சிகரமாக நம்ம விஜய் சித்ரா அவர்கள் ஃபேனில் அவங்களுடைய ஓன் சாரியை வந்து மாட்டிக்கிட்டு தூக்கில் தொங்கியிருக்கிறதா அதிர்ச்சிகரமான தகவல் வந்து தற்போது கிடச்சிருக்கு. சித்ரா அவர்கள் தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து இன்னுமே மர்மமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தொடர்ந்து நிறைய சீரியலில் ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க. இந்த சமயத்தில் திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தற்போது காவல்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்திட்டுருக்காங்க. சித்ரா அவர்களுக்கு வந்து சீரியலில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. குறிப்பாக இன்ஸ்டாவில் ரெகுலராக போஸ்ட் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ எங்கேஜிங்காகவும் அது மட்டும் இல்லாமல் நல்லா என்டர்டெயினும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் வந்து திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கிறது தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய சீரியல் ஆக்டர்ஸும் தொடர்ச்சியாக தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் விஜய் சித்ரா அவர்கள் இணைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் நம்ம சித்ரா அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.